அன்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சுருக்கமான தியானத்துக்காக உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேயா புஸ்தகம் 28 அதிகாரத்தின் 16 வசனம் தான். எசேயா 28:16 கடைசி பகுதி சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பலனான என்று ஒரு வார்த்தை. விசுவாசிக்கிறவர்கள் யாருமே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அகரவே மாட்டார்கள். ஆகவே தான் இங்கு சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படி என்றால் யாரை விசுவாசிப்பது, எதை விசுவாசிப்பது என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்படி என்றால் அது யாரை பற்றி இருக்கிறது? அவர்தான் மூளை கல்லாகி இயேசு கிறிஸ்து. திட அஸ்திவாரம் உள்ள வெளியேற பெற்ற அந்த மூளைக்கல் என்று வேதத்தில் வாசிக்கிறார். ஆகவே அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டார். பிரியமானவளே, இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவள் எந்த காரியத்தை குறித்து கலக்கமடைய மாட்டான், பதற மாட்டான் என்ற அவள் விசுவாசம் முழுக்க முழுக்க ஆண்டவர் மேல் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற உலக சூழலில் நிறைய பதட்டமான காரியங்களை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடிய இந்த வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட ஏராளமான தேசங்கள், நம்முடைய தேசமும் அது உள்ளடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பதட்டமான குழப்பமான சூழலை மத்தியில் உலக தலைவர்கள் கூட என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வது என்று அவர்கள் குழப்பத்தில் இருக்கிற வேலையில் நமக்கு ஆண்டு வார்த்தை வருகிறது, விசுவாசிக்கிறவன் பதறாத விசுவல். பிரியமானது, எந்த ஒரு சூழ்நிலை நாம் இருந்தாலும் சரி, தேவன் சகலத்தையும் அவருடைய கரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் நன்றாய் தெரியும். God is in control. தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவருடைய உங்கள் சூழ்நிலை, உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, அல்லது வருமானங்கள், தொழில் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்களை நீங்களும் நான் இருக்கிறோம். ஆகவேதான் விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு ஒரு உதாரணத்தை நான் நேரத்தில் வந்து சொல்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் 14-17 வரை வாசித்தார். எலிசாவின் நாட்களிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக அசிரிய ராஜா வருகின்றார். ஏனென்றால் எலிசா அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தன்னுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி எப்படியெல்லாம் அந்த எதிரியிடத்தில் தப்ப வேண்டும் என்று அநேக ஆலோசனை சொல்கிறார். இந்த செய்தி அசிரிய ராஜாவுக்கு போனவுடனே எலிசாவின் மிகுந்த கோபம் கொண்டு அவன் பெரிய இராணுவத்தை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை பிடிப்பதற்காக அவனுடைய ரதங்களும் இராணுவங்களும் வந்து சேர்ந்தது. எலிசா இருந்த மலையை சுற்றிலும் இந்த இராணுவம் வந்துவிட்டது. எலிசா இதை பற்றி கவலையே படவில்லை. அவனை சுற்றிலும் பலவிதமான பதட்டமான சூழ்நிலை. ஆனால் எப்பொழுதும் போல எலிசா விசுவாசத்தோடு அமைதியாக இருக்கிறார். ஆனால் எலிசாவோட வேலைக்காரன் தான். அவன் வந்து பொழுது விடிந்தவுடனே மலையை சுற்றி பார்க்கிறான். திரளான ஜனங்கள், இராணுவங்கள், படை வீரர்கள் இருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று பதட்டமாய் ஒரு கலக்கத்தோடு ஓடி வருகிறார். பிரியமானவர்களே, இங்குதான் வித்தியாசம். விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசி அவர்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். விசுவாசிக்கிறவன் பதறான். எலிசா அந்த காரியத்தை குறித்து கவலையப்படவில்லை. ஆகவே அந்த வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவனை தைரியப்படுத்துகிறார். பிற்பாடு பாருங்கள், பிரியமானவர்களே, தேவன் அவனுடைய கண்களை திறக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 யோவான் புஸ்தகத்தில் 4:4 கூட, பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவரையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவங்க நம்ம பதற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தின் சூழலை பார்க்கிற பெரியவர். ஆகவே விசுவாசிக்கிறவன் இன்னாரென்று அறிந்திருக்கிறேன் பவுல் சொல்றார். அவருடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்களை பார்க்கும் பொழுது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன். பிற்பாடு எலிசா ஜெபிக்கிறான், வேலைக்காரன் கண்கள் திறக்கிறது. பாருங்கள், எலிசாவை சுற்றிலும் ஒரு அக்கினி மதமான ரதங்களும் அந்த குதிரைகளுமாய் இருக்கிறதை பார்க்கிறார். தேவப்பள்ளியே, ஒரு ரகசியத்தை அறிந்து கொள். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உன்னை சுற்றிலும் ஒரு பரலோக சேனை சூழ்ந்திருக்கிறது. அக்கினி மதலான அக்கினிமயமான குதிரைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறது வேலைக்காரன் பார்க்கிறார். பிரியமான தேவ ஜனமே, விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார். வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். மார்க்கு 4 அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசு படகிலே சீடுபடும் போகும்பொழுது சுற்றிலும் புயல் காற்று அடிக்கிறது. பயங்கரமான காற்று, கொடிய காற்று, அலைகள் மோதி படகை ஒருவேளை மூழ்கடிக்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. இதன் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமைதியாய் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். தன்னை சுற்றிலும் பலவிதமான போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் பதட்டமில்லாமல் அமைதியாய் நித்திரை செய்கிறார். சீஷர்கள் தான் வந்து ஓடி வந்து, போதுகளே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? சுற்றிலும் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத நிலைமை.
எங்கு பார்த்தாலும் புயல் காற்றடிக்கிறது, ஒருவேளை மூழ்கி விடுவோம் என்ற பயத்திலே அவர்கள் இயேசுவை போய் அவரை எழுப்புகிறார்கள். போதகரே எழுந்திரு, நாங்கள் மடிந்து போகவே கவலை இல்லையா? இயேசுக்கு நன்றாய் தெரியும் சூழ்நிலை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. உடனடியாக அந்த காற்றையும் கடலை மறைத்தார். அவருடைய பெரிய அமைதி உண்டாயிற்று. பிரியமான தேவ ஜனமே, விசுவாசிக்கிறவன் பதறா. தானியின் வாழ்க்கையில சூழ்நிலையில் அவனுக்கு சாதகமா இல்லை. அவனை எதிர்க்கவும் அவனுக்கு பலவிதமான காரியங்களில் அவனுக்கு எதிரே வரக்கூடிய சூழ்நிலை மத்தியில் கூட தானியில் பதறாமல் தினம் மூன்று வேளை ஜெபிக்கிறான். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள் வாழ்க்கையில. இந்த சிறிய அனுபவத்தை நாம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் சூழலை கண்டு நீங்கள் பதற மாட்டீர்கள். அதுக்குதான் வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஏனென்றால் அவன் விசுவாசம் யார் மேல் இருக்கிறது? திட அஸ்திவாரம் உள்ள மூளை கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திவாரம் இருக்கு. அப்படின்னாலே அவன் அசைக்கப்படுவதே கிடையாது. ஆகவே இந்த நாளிலே தேவன் மேல் விசுவாசம் உள்ள நீங்களும் நானும் சூழலை பார்த்து, இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு நிலையை பார்த்து நாம் பதற வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய அஸ்திவாரம், நம்முடைய மூளைக்கள், நமக்காக யாவற்றை செய்கிற தேவன். God is in control. God is in control. ஆண்டு எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவை தைரியமாக இருந்து நாம் முன்னேறி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவன் பதற. Faith that matters. அதுதான் முக்கியமான விஷயம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லியிருக்கிறப்பா. இந்த நாளிலே எங்களை சுற்றிலும் பலவிதமான சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறேன் என்பதை விசுவாசித்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் எதை குறித்தும் பதறவோ பதட்டமடையவோ கலக்கமடையவோ தேவையில்லை ராஜா. ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்கள் அஸ்திபாரம், எங்கள் திட அஸ்திபாரம் மூளைக்கெல்லாம் இருக்கிறேன். குழந்தைகள் வழிநடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.